ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேர். தமிழ் கடல் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கெட்சப் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற ட்ரா டூல்ஸ் அண்ட் மாடிஃபை டூல்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி செட் பண்ணிக்கலான்னு உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஓகே, இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் இதோட யூனிட்டை செட் பண்ணிக்கணும். யூனிட் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிக்கும். இருந்தாலும் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் விண்டோன்ற மெனுவில் போய் மாடல் இன்ஃபோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராயிங்கோட யூனிட் ஷோ ஆகும். அதில் நீங்கள் என்ன யூனிட் வரைய போகிறீங்களோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபீட் இன்ச்சஸில் வரைய போகிறீங்கன்னா ஆர்கிடெக்சரல் ஆர் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். அப்படி எம்எம் சென்டிமீட்டரில் வரைய போகிறீங்கன்னா டெசிமல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி செட் பண்ணலாம். ஸோ இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு தேவையான டூல் பார்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த வியூன்ற மெனு பாரில் டூல் பார்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்லாம் நீங்கள் இன்டர்ஃபேஸில் கொண்டு வந்துருக்கோம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்ட் வியூ டூல் பார் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா என்னென்ன தேவைப்படுன்றதையும் சொல்லிடுறேன். லார்ஜ் டூல்ஸ்ன்றது இது தான், இதை மார்க் பண்ணியிருக்கேன். தென் லாஸ்ட்டாக வியூஸ் அண்ட் வேரோ, இது வியூஸ். நம்ம பில்டிங் வரைய போகிற ஒவ்வொரு வியூ நம்ம திருப்பிக்கலாம் அந்த கண்ட்ரோல் பார். தென் அதுக்கப்புறம் வேரோ, நமக்கு தேவையான 3D மாடலை நம்ம ஆன்லைன்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த டூல் பார் தான் அந்த 3D வேரோ, அதையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு டூல் தேவைப்படும், ஸ்டாண்டர்ட் டூல் பார் தேவைப்படும். தென் ஸ்டைல்ஸ் தேவைப்படும் அண்ட் சாலிட் ஸ்டாண்ட் பார். ஸோ இந்த டூல் பாரையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மாடல் நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் பார்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த டூல் பார் மேலே கர்சர் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிட்டாலே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதோட ட்ரா டூல் செட்டை பற்றி பார்க்கலாம். ஓ, லார்ஜ் டூல் செட்லேயே கவனிச்சிங்கன்னா அங்கே அவங்களே ஒவ்வொரு லைன் போட்டு டிவைட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டூல்ஸையும். ஸோ செட்டாகவே இருந்தாலுமே அது உள்ளே சில கம்பார்ட்மெண்ட் வச்சு டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொன்றுமே ஒரு டூல் பார் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து ட்ரா டூல், இதை பற்றி இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது லைன் டூல். லைன் டூலுக்கு நீங்கள் எல்னு டைப் அடித்தாலே போதும். ஸோ இன்டர்ல எதுவும் தர வேணாம், ஜஸ்ட் எல் கொடுத்தாலே போதும். இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். லைன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீ ஆர்ஜின் லேவில் எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ராயிங்கோட ஆர்ஜின். ஸோ ஆர்ஜின்லேருந்தும் கிளிக் பண்ணிக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் வரைஞ்சிக்கலாம். தென் அதுக்கப்புறம் லைன் வந்து இப்போது எல்லா ஆங்கிள்லேயுமே மூவ் ஆகும். உங்களுக்கு கரெக்டாக பெர்பெண்டிகுலராக வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வரையும் போதே அதை கவனிக்கலாம். அந்த ஆக்சஸோட கலரை அதை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் கலரும் அந்த லைன் மேலே வந்துச்சுன்னா கரெக்டாக பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு இருக்கும். அப்படி வராமல் பிளாக் கலர் இருந்துச்சுன்னா பெர்பெண்டிகுலராக இல்லை, கொஞ்சம் ஆங்கிள் இன்க்ளினேஷனோடு இருக்குன்னு இருக்கும். ஓகே, இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் வரும்போது கர்சர் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு தேவையான டைமென்ஷனை எவ்வளோ டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த டைமென்ஷன்லேயே அது ஸ்டாப் ஆகிடும். இப்போ நான் ஒரு 20 feet டைப் படித்து என்ட்ரு எழுத்துறேன். 20 feet அந்த லைன் பிரேக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஆக்சிஸ் 20 feet, இந்த மாதிரி டைமென்ஷன் கொடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கொடுக்குற டைமென்ஷன் எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு இன்புட் கொடுக்க கொடுக்க இந்த இதில் தான் கமெண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ ட்ரா டூல் நான் மறுபடியும் லைன் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு 20 feet என்ட்ரு தரேன். ஸோ அந்த 20 feet இங்கே உங்களுக்கு வரும். லைன் மூவ் பண்ண அதோட லென்த்தெலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இங்கே தான் நீங்கள் கொடுக்குற வேல்யூ எல்லாம் என்ட்ரு ஆகும், செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சு. ஃப்ரீ ஹேண்ட் லைன் அப்படின்றது இப்போது இந்த லைன் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக க்ரியேட் ஆகுது ஸ்ட்ரைட்டாக. நீங்கள் கிராஸாக வச்சாலும் சரி, ஸ்ட்ரைட்டாகவே வச்சாலும் சரி, ஸ்ட்ரைட் லைனாகவே வருது. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நீங்களே கையில் பென்சில் வச்சு வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஏதாவது டோப்போகிராஃபி டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும், அதாவது கான்டூர் லைன்ஸ் மாதிரி வரையணும்னு நினச்சிங்கன்னா இது தேவைப்படும் உங்களுக்கு. அடுத்தது ரெக்டாங்குலர் டூல். ரெக்டாங்குலர் ரெண்டு ரெக்டாங்கிள் இருக்கும் இதில், ஒன்று நார்மல் ரெக்டாங்கிள், இன்னொன்று டில்டட் ரெக்டாங்கிள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிட்டு ஸ்லோப் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் மூலமாக வரைஞ்சிங்கன்னா ஸ்லோப் ஆக்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்லோப்போட ரூஃப் மாதிரி நீங்கள் வரையலாம். நான் அதை ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இதை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜனும் செலக்ட் ஆகிரும், டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ரெக்டாங்கிள் ஆரிஜினில் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணதுக்கப்புறம் இதோடைய லென்த் அண்ட் பிரெத்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், ஆட்டோ கேரில் வர மாதிரி தான். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 20 feet லென்த் வேணும், 10 feet வைடு வேணும். ஸோ அதை அப்படியே டைப் பண்ணுங்கள், 20 feet, 10 feet அப்படி டைப் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் நான் கொடுக்குற டைமென்ஷன். ஸோ அகைன் டைப் பண்ணுறேன், 20 feet, 10 feet என்டர். ஸோ இப்போ ஹரிசாண்டல் 20 feet, வெர்டிகலில் 10 feet ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகும். ஸோ அதுவே இந்த ரெக்டாங்கிள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெக்டாங்கிளோட லென்த்தை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த 20 feet. அதுக்கப்புறம் ரெக்டாங்கிளோட ஆங்கிளையும் அதோட வித்தையும் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் 40 degrees இன்க்ளினேஷனாக வேணும், தென் அந்த 40 degrees 10 feet வந்து லென்த்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் என்ன தரணும்னா 40, 10 feet அந்த மாதிரி தரும். இப்போ இன்புட்டை இங்கே கவனிக்கலாம், நீங்கள் கீழே 40, 10 feet கொடுத்து என்டர் அடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த 40 degrees ஆங்கிளில் இது ஒரு இன்டர்ஃபேஸில் பார்க்கலாம். கரெக்டாக அந்த ஹரிசாண்டில் இருந்து 40 degrees ஆங்கிள் எடுத்துக்கும், தென் இந்த ஸ்டார்ட் டு எண்ட் வர 10 feet லென்த் எடுத்துக்கும், மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டூல் பார் எடுத்துக்கலாம், ஏதாவது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 10 feet உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது சர்க்கிள். சர்க்கிளில் நீங்கள் சென்டர் பாயிண்ட்டும் ரேடியஸும் தர மாதிரி இருக்கும். ஸோ எந்த பாயிண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ட்ராயிங் மேலேயா இருக்கலாம் இல்லை எம்டி ஸ்பேஸில் இருக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரேடியஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரேடியஸில் இப்போ நான் ஒரு 10 feet அப்ளை பண்ணுறேன், ஒரு 10 feet ரேடியஸில் ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகும் அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் பாலிகன். பாலிகன் டூல்லையும் அதே போல் தான், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைடு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு எத்தனை சைடு வேணும் அப்படின்னு, அதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் இதோட சைடு நான் மென்ஷன் பண்ணிடுறேன், எனக்கு வந்து 8 sides வேணும், அதை 8 டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு ரேடியஸ் டிஃபைன் பண்ணுங்கள். இப்போ அதில் பாருங்கள் 8 sides இருக்கும் அதில். இப்போ நான் 5 feet ரேடியஸ் தரேன், இப்போ 5 feet ரேடியஸில் அந்த ரவுண்டாக க்ரியேட் ஆகிடும் அவ்வளோதான். அதில் உங்களுக்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8 sides இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது. ட்ராயிங் எடுத்த உடனே இங்கே சைடை கொடுத்துருங்க. அடுத்த கமெண்ட் ஆர்க்கு. ஆர்க்கில் இதில் 4 types இருக்கும். ஸோ 4 types எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஒவ்வொருடைய ஃபங்க்ஷனும் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆர்க்கோட ஃபங்க்ஷன் வந்து சென்டர் பாயிண்ட் அண்ட் ஆங்கிள். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் சென்டர் பாயிண்ட் கொடுத்துடணும், சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ லென்த்துன்றதை டிஃபைன் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து ரேடியஸ்னால் 10 feet டிபெண்ட் பண்ணுறேன். ஸோ 10 feet ரேடியஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அது எவ்வளோ ஆங்கிளுக்கு அது ஃபில் ஆகணுன்றதை கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெக்டர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் எவ்வளோ டிகிரி தரீங்களோ அந்த அளவுக்கு அந்த சர்க்கிள் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ 360 கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக இங்கேயே வந்து ஜாயின் ஆகிரும். ஸோ 180 கொடுத்தா செமி சர்க்குலராக வரும், 90 கொடுத்தா பை வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துரு. ஸோ இப்போ நான் 45 கொடுக்குறேன், அந்த 45 degrees என்ன ஆங்கிள் வருமோ அதில் மட்டும் அந்த கர்வ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ட்ராயிங் எடுத்துடணும், சென்டர் பாயிண்ட் டிஃபைன் பண்ணிவிட்டு அதோட ரேடியஸை கொடுத்துடணும். இப்போ 5 feet ரேடியஸ், தென் எத்தனை டிகிரி அது க்ரியேட் ஆகணும். ஸோ இப்போ செமி சர்க்குலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா 180 கொடுத்துருங்க, இப்போ கரெக்டாக செமி சர்க்குலராக இருக்கும். அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து வித் அண்டு பல்ஜு. ஸோ 2 points இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அதோட வித்தை கொடுத்துடணும், இப்போ ஸ்டார்ட் பாயிண்ட் அதோட எண்டு பாயிண்ட் லென்த் வைஸ் அதோட வித் என்ன வேணும். இப்போ உங்களுக்கு ஒரு 15 feet லென்த் வேணும், ஸோ 15 feet லென்த் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து அதோட எவ்வளோ தூரம் மேலே பல்ஜ் ஆகுன்றத கொடுக்கணும். இப்போ இந்த ஹைட்டு இதோட ரேடியஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்காது, லென்த்தும் இந்த ஹைட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ இங்கே மேலே ஏற்றையாவது உங்களுக்கு டோம் மாதிரி க்ரியேட் ஆகும், ஃபஸ்ட்டு செமி சர்க்குலராக இருக்கும், இன்னும் கொண்டு போனீங்கன்னா பல்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹைட்டையும் நீங்கள் கொடுக்கலாம், வேல்யூவும் கொடுத்துடலாம். இப்போ நான் 15 feet ஹைட்டு தரேன். ஸோ கரெக்டாக இப்போது 15 feet லென்த்து, இங்கேருந்து 15 feet ஹைட்டு, அதில் க்ரியேட் ஆகிடும். இது 2 points. அடுத்தது 3 points. இதில் நீங்கள் ரேடியஸும் தர மாதிரி இருக்காது, லென்த் எதுவும் தர மாதிரி இருக்காது. ஏதாவது 3 points கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட், மிடில் பாயிண்ட், எண்டு பாயிண்ட், அவ்வளோதான். 3 points கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே கர்வாக க்ரியேட் ஆகிடும். அடுத்தது பை. இந்த டைப் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற 3 arcs உங்களுக்கு லைன் மட்டும் க்ரியேட் ஆகும். இந்த பையில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸோடு க்ரியேட் ஆகும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸாக இருக்கும், இதுதான் சர்ஃபேஸ், இது லைனு. இந்த பையும் அதே மாதிரி க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட் சென்டர் பாயிண்டை டிஃபைன் பண்ணிடணும், தென் அதோட ரேடியஸை டிஃபைன் பண்ணிடணும். இப்போ 15 feet என்ட்ரு தரேன். அதுக்கப்புறம் எத்தனை டிகிரி ஆங்கிளில் அது ஃபில் ஆகணும், இப்போ 45 degrees போதும் எனக்கு. ஸோ 45 கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பை மாதிரி க்ரியேட் ஆகும். அதுவும் இல்லாமல் லைன் மட்டும் இல்லாமல் அதோடய சர்ஃபேஸும் சேர்த்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் இதோட அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த டாட் டூல்ஸ்லாம் உங்கள் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். தொடர்ந்து எங்கள் அப்டேட்ஸை பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.